எங்களுடைய தீபாவளி செலிப்ரேஷனை பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நாங்களும் ரெடி ஆகிட்டோம். இந்த தீபாவளிக்கு நாங்கள் எங்கே போகணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இலக்கிய உலகநாதன். என்னுடைய இந்த வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் ஸ்டைலை நீங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா 4:30 எழுந்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டரும் உங்கள் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ காரைக்காலுக்கு வந்து தீபாவளி கூட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. பீர்க்கங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் அதையும் மாமாவும் இருப்பாங்க, அதனால் மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மாவு பார்த்திங்கன்னா முன்னாடியே ஊற போட்டுட்டேன், அதனால் மார்னிங்கே வந்து அரைச்சிட்ருக்கேன். அவங்க மார்க்கெட் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ மார்னிங் டிஃபனை எல்லோரும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல்னு பார்த்திங்கன்னா தீபாவளி தான். ஸோ வந்து அம்மா வீட்லேயே தீபாவளிலாம் வந்து சின்ன வயசுலேருந்து இருந்து பழகிட்டதுனால வில்லேஜில் வந்து அந்தளவுக்கு வந்து இதை செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. இங்கே ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா பொங்கல் தான், அதனால் நாங்கள் வந்து எப்போதுமே வந்து தீபாவளிக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் தம்பியும் பார்த்தீங்கன்னா பைக்கில் வராங்க. பைக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ட்ராவலில் வந்து கூட் ரோடுன்ற ஏரியாவில் வந்து பார்க் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் அங்கே வந்து பிக்கப் பண்ணிப்போம். ஏன்னா ரிட்டர்ன் வந்து அப்பா தான் அழைச்சிட்டு வருவாங்க. ஆனால் இவங்க ஒர்க் இருக்கிறதுனால தீபாவளி முடிஞ்சிட்டு அடுத்த நாளே வரதா சொல்லியிருக்காங்க. அதனால் பஸ் இறங்கி பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. பெரிய நாத்தனாரும் உங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் இதே ஊர் தான் மேரேஜ் ஆனது. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். கூட் ரோடு வந்தாச்சு. இங்கே வந்து ஸ்டாண்டில் வந்து பைக் போட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா இப்போ வந்து கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் இந்த ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா ஊருக்கு போகணுன்னா பஸ் ஏறுறதுக்கு வரணும். சேலத்துலேருந்து வர பஸ் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் வரைக்கும் போகும். சிதம்பரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3 hours ஆகும் பஸ்ஸில். அங்கேருந்து பார்த்திங்கன்னா காரைக்காலுக்கு ஒரு 2 hours ஆகும். காரில் போகிறதுனால ஒரு 4 hoursலேயே வந்து போயிடுவோம். ஸோ வேப்பூர்ன்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நிறுத்திருந்தாங்க காரை. ஸோ பாப்பா வந்து ஜூஸ் வாங்கி குடிச்சிட்ருக்கா. இந்த பார்டரோடு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முடிஞ்சிடும். காரைக்கால் வந்து பாண்டிச்சேரி ஸ்டேட்டு. ஸோ காரைக்காலோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ காரைக்கால் போர்டை பார்த்ததுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே ஃபேமஸான திருநள்ளாறு வேளாங்கண்ணிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கம்தான் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் மாரி வச்சு உள்ளே போகணும். ஸோ இது பார்த்திங்கன்னா காரைக்கால் பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது.
சோ இதுதான் வந்து அம்மா வீடு. இவங்க தான் என்னுடைய அப்பா. இவங்க என்னுடைய பெரிய தங்கச்சி பாப்பா. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க எல்லாரையும் பார்த்ததும். இவங்க என்னுடைய பெரிய தங்கச்சி. அவங்க என்னுடைய அம்மா. ஸோ திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்கோம். ஸோ அம்மா பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எல்லா பலகாரமும் ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க. ஸோ தீபாவளிக்காக வந்து படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி மட்டும் சாமியெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கிறதுக்கு போவோம். ஸோ பாருங்கள் எண்ணெய் சீயக்காய் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பலகாரம் இட்லின்னு எல்லாமே வந்து சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு வெடி எல்லாமே வச்சு படைச்சி முடிச்சுட்டு தலையில் எண்ணெய் வச்சு தான் குளிக்கிறதுக்கு போவோம். சாமி படிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு வெடி வெடிக்கிறதுக்கு நியூ ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ பசங்களாம் வந்து பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா வெடி வெடிக்கிறதுனா ரொம்ப பயம். நான் இது வரைக்கும் வெடித்ததே கிடையாது. ஸோ என்னோடய பாப்பா பாருங்கள் குட்டி புள்ள, அவளே வந்து வெடிக்கிறதுக்கு தைரியமாக போயிட்டுருக்கா. ஸோ பட்டாசு வெடித்து முடிச்சுட்டு பீச்சுக்கு எல்லோரும் கிளம்பியாச்சு. நைட் பார்த்திங்கன்னா ஒரு 9:00 வரைக்குமே பீச்சில் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ ரஷ்ஷாக தான் இருக்கும். பீச்சுக்கு வந்தாச்சு. ஆனால் மெயின் பீச்சுக்கு நாங்கள் போகல, சும்மா சைடில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கிளம்பலான்ட்டுருக்கோம். ஏன்னா பார்த்திங்கன்னா டைம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஓரளவு எல்லோரும் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ போயிட்டு வரதுக்குள்ளே லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே கிளம்பலான்ட்டுருக்கோம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஒன்று ஓடுது. அதில் நிறைய பார்த்திங்கன்னா போட்லாம் வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நைட்டில் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே பாருங்கள் லைட்டாக அப்படியே அலையும் வந்துட்டுருக்கு. ஆனால் மெயின் பீச் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் சைட்டில் இருக்குது. அப்பா காரை வீட்டிலேயே வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்கூட்டியில் வந்துட்டாங்க. ஸோ பீச்சுக்கு போயிட்டு நைட் ஷோ ஃபிலிம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். டிக்கெட்டே ஏற்கனவே புக் பண்ணியிருந்தோம், நைட் ஷோவுக்கு தான் கிடச்சிருந்தது. ஸோ அதனால் வந்திருக்கோம். ஸோ பிரதர் மூவிக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். நைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை தான், இப்போ தான் தண்ணி நிற்கிது.
சார் ஹஸ்பண்ட் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. சின்ன தங்கச்சி அவங்க ஹஸ்பண்டும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு முன்னாடியே கிளம்புறாங்க. ஸோ வந்து நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம். அம்மா அப்பா தங்கச்சி வந்து விட்டுறதுக்கு ஊருக்கு வராங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடுவாங்க. இந்த இயர் பார்த்திங்கன்னா எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் அம்மா வீட்டில் சூப்பராகவே இருந்தது. ஸோ நீங்களும் இந்த இயர் தீபாவளியை ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களோட சூப்பரான ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.